மாஜினி வாசனி வடிதல் ஆகிய ரெண்டு சிறுதரைகளை பற்றி பேசுகிற எழுத்துக்களை படிக்க தூண்டியது அவருடைய பழி என்ற சிறுகதைதான். நான் சென்றாள் காலேஜ் பற்றி சொல்லப்பட்டது. பிறகுதான் நான் சதைகள் என்ற அவருடைய தொகுப்பை வாசித்து அதனைத் தொடர்ந்துதான் அனோஜனின் எழுத்துக்கள் தொடர்பான ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்கப்பட்டது. இப்பொழுது பச்சை நரம்பு தொகுதி அவருடைய இரண்டாவது தொகுப்பு. சரி, இதில் இருக்கிற ஒட்டுமொத்த கதைகளையும் எனக்கு வாசித்த பின்னர் ஒரு படைப்பாளிக்கும் வாசகனுக்கும் இடையிலான ஒரு வினோதமான மனநிலைகளை உருவாக்கி நிற்கின்ற ஒரு தருணத்தை என்னால் உணர முடிகின்றது. எஸ்ரா ஒரு உரையில் கூறுவார், ஒரு வாசகனுக்கும் ஒரு சிறந்த படைப்பாளிக்கும் இடையிலான ஒரு உறவு பற்றி, அதாவது என்னுடைய கதை தான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை தான் எனது கதை, எனது கதையில் எதெல்லாம் வாழ்க்கை என்பது உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் கதை என்று எனக்கு தெரியும் என்று கூறுவார். அதாவது ஒரு சிறந்த படைப்பாளிக்கும் வாசகனுக்கும் இடையில் ஒரு பரஸ்பரம் கொடுத்து பரிமாறிக்கொள்கின்ற ஒரு உறவு என்று கூறுவார். அந்த உறவிற்கான ஒரு கதவினை அனோஜன் தொகுப்பில் தட்டியிருக்கிறார் என்று கூற முடியும். இத்தொகுப்பில் கதை சொல்லும் குரலும் அது சுட்டிக்காட்டும் இடைவெட்டு நிகழ்ச்சிகளும் அந்நிகழ்வின் வழிபடும் மனநிலையின் தீவிரமும் இச்சிறகதையின் சிறந்த முக்கியமான ஒரு அம்சமாக நான் கருதுகின்றேன். அனோஜன் கையாண்டுள்ள மொழி, கதை மொழி மிக அடர்த்தியானதாக இருக்கின்றது. அதனை கையாளும் விதம் ஒரு பாதை தெளிவான ஒரு நீர்த்தடம் போன்றது என்று கூட கூறலாம். ஒரு வலுவான பிறப்பிடத்தில் உருப்பெற்று உவமை கலந்த ஒரு விறுவிறுப்புடன் அல்லது ஒரு உரித்தான சிறப்புத்தன்மையுடன் நீழ்ச்சி பெற்று அதன் முனையை எண்ண விரிவான விரிவின் அற்புதங்களால் அனோஜன் முடித்து வைத்துள்ளார். இங்கே வருகின்ற கதை மாந்தர்கள் வாசகர் மனதில் அழுந்த பதிவதோடு நல்லதொரு உணர்வு நிலைப்பாட்டுடன் இறுதி கட்டம் வரை நகர்த்தி செல்கின்றமை இக்கதைகளின் பலமாக இருக்கின்றன. சதைகள் தொகுப்பில் நெய்யப்பட்ட இலைகளின் தொடர்ச்சியை இத்தொகுப்பிலும் ஆங்காங்கே சில இடங்களில் காணக்கூடியதாக எனக்கு இருக்கின்றது. இத்தொகுப்பின் இன்னும் ஒரு சிறப்பம்சம் சிறுகதை பரப்பின் மீது ஏதோ ஒரு விதத்தில் சலனங்களை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. சில கதைக்களங்களை நாங்கள் எடுத்து நோக்கினால் இதுவரை பார்க்க மறுத்த அல்லது பார்க்க மறந்தவற்றின் திசையை நோக்கி அனோஜனங்களை திருப்பியிருக்கின்றார். இத்தொகுப்பிலுள்ள கதைகளின் மைய உணர்ச்சி, கதைக்களன், மொழிவளம் என்பவற்றை நான் ஓரளவு புரிந்து கொள்வதற்காக இரண்டு கதைகளை தெரிவு செய்திருக்கின்றேன். அந்த வகையில் தன் பதின்பருவ காதலனை எதிர்கொள்கிற சந்திப்பும் அவனின் அழைப்பும் கிளறி விடுகின்ற முந்தைய நினைவுகளுக்கும் நிகழ்காலத்தின் அலைக்கழிப்புகளுக்கும் இடையில் அல்லலும் ஒரு பண்பாடு குறித்த கதைதான் வாசகர். ஹரி அந்த கதை பற்றி ஓரளவுக்கு கூறியிருக்கின்றார். கணவனிடம் காண கிடைக்காத அன்பின் வாசனையை கணவன் ஹரியின் ஆடைகளில், இதுல வாரது ஹரி, ஆடைகளில் நுகர்வதன் தொடர்ச்சியாக தன் கடந்த காலத்தின் நறுமணங்களுக்குள் புதைகிறாள் அந்த கதையில் வருகின்றவள். அப்பாவின் அன்பும் ஜெயந்தன் மதன் இருவரின் காதலும் மணக்கிறது. ஆண் தன்மையான கருணை நிரம்பி வழியின் அப்பாவின் வாசனையை ஒத்ததாக எண்ணிக்கொண்டிருந்த ஜெயந்தனின் வாசனை பெர்ஃபியூமில் கலந்த வியர்வை நாற்றமாக அப்பாவின் வாசனைக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் ஹரியின் வாசனை வெறுப்பு கசிவதாக, இராணுவத்தால் சுடப்பட்டு இரத்தம் தோய்ந்த கிடந்த அப்பாவின் உடலிலிருந்து வெளிவந்த குமட்டலை தரும் வாசத்தையும் மீறி அப்பாவின் அன்பு கமல்கின்ற வாசனையே எல்லா நிராகரிப்புகளையும் மீறி வீச்சமடுப்பதாக, ஒரு பெண்ணின் நினைவடுக்குகளில் தோய்ந்து கிடக்கிற ஆண் வாசனைகளால் நிரம்பியிருக்கிறது இந்த கதை. இக்கதையில் வருகின்ற அப்பாவிக்கும் மகளுக்கும்
மடையிலான அந்த அன்பு முகழ்த்துகின்ற இடங்கள் வந்து மிக அலாதியானதாக சொல்லப்படுகிறது. அதில் ஒரு பகுதி இப்படி வருகிறது. எங்கள் வீட்டுக்கு பின்னால் எக்கச்சக்கமான தென்னை மரங்கள் இருந்தன. சில்லென்ற காற்று வீச, மெல்ல தென்னை ஓலைகள் அசைய, பூவரசு வேலைக்கு அருகில் நாங்கள் மரத்திலான தடிமான கதிரைகளை போட்டுவிட்டு அமர்வோம். கதிரைகளில் சப்பாணியிட்டு நான் அமர்ந்திருப்பேன். சிறுமியாக இருக்கும்போது அப்பாவின் மடியில் அமர்ந்து நெஞ்சில் தலை சாய்த்து தோல் முட்டுக்களை பிடித்து கொண்டு அப்பாவை பேச விட்டு அமர்ந்திருப்பேன். அப்பாவின் இதய துடிப்பு காதில் கேட்கும். சில சமயம் தாடி மலிக்கப்பட்ட நாடியில் முளைவிட்ட அப்பாவின் மயிர்கள் என் கன்னங்களில் மெலிதாக குத்தும். காற்றில் என் கூந்தல்கள் களையும். என் கூந்தலை தடவிக்கொண்டு அப்பா கதைத்து கொண்டே இருப்பார். இதுதான் அந்த கதையில் ஒரு பகுதி. ஆகவே இங்கு அனோஜன் கதை நிகழ்கின்ற களத்தின் ஒரு தோற்றத்தினை ஒரு சில வரிகளில் சித்திரமாக தீட்டிருக்கிறார். அனோஜனின் ஊமை கலந்த மொழியின் வர்ணனை சில வேளைகளில் மிக மலகாக இருக்கின்றது. அவர் அதில் ஜெயந்தனி மனைவியை பற்றி அந்த கதை சொல்லி சொல்ற வசனம் வருது. கன்னங்கள் திருப்பி வைத்த வளைவான புதிய கரண்டி போல் பளபளப்பாக இருந்த மெலிதான கிரனைட் கற்கள் மினுங்கும் தோடுகள் கன்னங்களில் சுருண்டு வளர்ந்திருந்த கேசத்தின் இடைவெளி கூடாக தென்பட்டன என்று அந்த கதை சொல்லி சொல்லுவான். அப்ப ஆனா இது ரெண்டு அதே நேரம் அவன் என்ன செய்வான், அந்த ஜெயந்தனுடைய மனைவி போட்டிருக்கிற சங்கிலி அது ஓ அது டைமண்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப இந்த கதையை பொறுத்த மட்டும் இல்ல, கதை சொல்லி பெண் என்பதால் பெண் தான் இதை சொல்றா. இதை ஃபுல்லா வர்ணனை கரண்டியின் பளபளப்பாக மிளர்வதும் அவள் அணிந்திருந்த தோடின் மீதும் அந்த டயமண்ட் மாலையின் மீதும் கவனம் பதிவதுமாக எழுதுவது பெண் குறித்த வளமையான சிந்தனை வெளிப்பாடாகத்தான் எனக்கு உழந்தது. அப்ப பெண் அதைத்தான் பார்க்கிறார் என்ற மாதிரி தான் அந்த அனோஜன் அந்த கதையை சொல்றாரு. மேலும் பாத்தீங்கன்னா ஆண் பெண் என்ற சமூகம் கட்டமைத்திருக்கின்ற சில அடிப்படை இயல்புகளை கதையாசிரியர் அப்படியே வலியுறுத்தி நிற்கிறார். அதாவது திருமணத்துக்கு முன்னர் பின்னர் காதலிப்பவர்களில் ஆணாக இருந்தால் வெளிப்படையாக கூறிவிட முடியும். ஆனா அதே நேரம் பெண்ணாக இருந்தால் தன் காதலை மனதுக்குள்ளே புதைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கதையைத்தான் இந்த கதையை வலியுறுத்தி நிற்கிறதா இருக்கு. இப்ப அப்பாவின் காதலை அவர் காதலித்த பெண்ணை இந்த இடத்துல அம்மா முன் வந்து கதை சொல்லிக்கு கூறுகின்றதும், அதே நேரம் கணவர் வீடு வர முந்தியே அந்த பெண் போய் அவளுடைய காதலனை பார்த்து விட்டு விட்ட வந்துருவா. அப்ப இது ரெண்டு நிகழ்ச்சியுமே அதைத்தான் எங்களுக்கு அறிவிப்பு செய்கின்றன. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த பாப்பா நல்ல ஒரு கதை சொல்லி அடுக்கடுக்கா கதை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனா அவர் ஒவ்வொரு கதையிலையும் வந்து ஒவ்வொரு காதலி இருப்பார். அது பொய் இல்லை, புனையும் இல்லை, உண்மையா காதலி. இன்னைக்கு 75 வயசுலயே அவர் காதலிச்சுட்டு தான் இருக்கார். அவர் நிறைய பெண்களை ஏமாத்திருக்காரு, நிறைய பெண்கள் அவரை ஏமாத்திருக்காரு. மடிப்புல இருந்தே அவர் கதை செல்வார், அந்த மாமி எனக்கு நல்லா தெரியும், இந்த மாமி நான் நம்பல, ஏன்னா சின்ன பிள்ளை எனக்கு தெரியாது. ஆனா பிறகு நான் பாத்திருக்கேன், அது உண்மை. மனைவிக்கு ஒரு காதலன் இருந்ததாக அறியும் பொழுது
திருமணத்துக்கு முந்தைய கணவனின் வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? அவரை கேட்கிறார். பல பெண்களை காதலித்திருப்பார், பலருக்கும் கடிதங்கள் எழுதியிருப்பார், சந்ததி விருத்தி கூட நடந்தது. அவர் சொல்றார், இதையெல்லாம் ஒரு மனைவி விசாரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனைவியின் முந்தைய வாழ்க்கை குறித்து கணவனுக்கு அறிந்தாக வேண்டும். அந்த அறை தேடுதலின் பின்னால் செயற்படுவது என்ன? கணவன் ஒரு முதலாளி, மனைவி அவளிடம் வேலை பார்ப்பவள். அவரே சொல்றாரு பஷீர். அப்ப அதுக்கப்புறம் அந்த கணவன் என்ன செய்வார்? அந்த மனைவிக்கு வர கடிதம், மனைவி கணவன் காதலனுக்கு வெளியின கடிதம் எல்லாம் சேகரிப்பார், சேர்த்து வாசிப்பார். எல்லாம் வச்சு அந்த ஆண்டு அக்குனு எல்லாம் போட்டு வாசிப்பார். வாசிச்சு இதெல்லாம் நீ எழுதிக்கிறியான்னு கேட்பார். அவன், எனக்கு தெரியாது. அந்த அப்படி ஒரு உண்மையா ஒருத்தி பொய்யாவே மறைக்கிறா, ஒருத்திய ஒருத்தனை மறைக்கிறான்னா கூட எவ்வளவு கோபம் வரும். யார் அந்த அப்படி அவருக்குள்ள கோபம் வருதுன்றார். அதுக்கு பிறகு என்ன செய்வான்? அவளோட கண்ணம் மாறுபோதோடு எல்லாம் பார்ப்பார். ஏதாவது அவள் காதல் செஞ்சது தடங்கள் இருக்குதான், அதெல்லாம் தடங்கள் இருக்குமா? இருக்கவே இருக்கிறது. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்வான் என்ன? அந்த கணவன் என்ன செய்யற, அந்த மனைவியை விட்டு எங்கேயுமே போறல, இப்பவும் காதலிக்கல. அவள் எப்பயோ காதலிச்ச ஒன்றுக்காக அதுக்கு பிறகு அவன் எந்த இடங்களுக்கும் அவளை விட்டுட்டு போறல, அசைறையும் இல்லை. ஒரு ஒரு சிறு துரும்பு அசைஞ்சாலும், ஒரு சருகு விழுகிற சத்தம் கேட்டாலும், யாரடி அவ என்று ராவையில் எழுப்பிட்டு இருப்பான். அதோட கதை முடியுது. அப்புறம் ஆகவே நான் இந்த மேலே நான் இந்த இவ இவங்க ரெண்டு பேரும் கதையும் பார்த்தேன், அனோஜன் வைக்கம் பஷீர் இருக்க அறையில. அந்த அறையில என்னன்னு சொன்னா, இப்ப ஆண் என்பவன் சமூக ஒழுக்க விழுமியங்கள் இருந்து மீறுதல் இயல்பான ஒன்று என்று பெண்ணுக்குள் ஊட்டப்பட்டிருக்கிற கட்டிடம். அவரு ஆனா பெண் தன் போல சக மனுஷி என்ற உணர்வு இல்லாமல் அவளை தன் உடமை பொருளாகவே பார்விக்கின்ற ஆண்மன். பஷீரின் கதைக்குள் மனைவி ஒரு காதலன் இருக்கிறான் என அறிய வருகிற போது அவ்வுறவில் உண்டாகிற சலனங்களையாச்சும் அவர் பஷீர் சொல்றாரு. ஆனா அனோஜி நீங்க அப்படி சொல்லல, நீங்க அப்படியே இருக்கங்கன்ற. இதுக்கிடையில இன்னும் அனோஜன் கல்யாணம் கூட முடிக்கிறது, 23 வயசுக்குள்ள எவ்வளவு வாரு. பாலியல் தொழிலாளியினுடைய, பெண் பாலியல் தொழிலாளியின் கதை வெளிது. ஒரு பாலியல் தொழிலாளியின் வாழ்க்கையை சொல்லிய வழங்கை வருகிற கதை. காமத்துக்கென தேடி வருகின்ற ஆண்களை தேற்றுவதும் அவர்களுடனான ஒரு உரையாடலை தொடர்வதுமாக கதை நகர்ந்தே சொல்கிறது. இங்கே வருகின்ற அந்த பாலியல் தொழிலாளி ஒரு சுயமும் தெரியுமுடைய ஒரு பெண்ணாக இயக்கம் கொள்கிறார். யார யார் வார தான் விரும்புகிறவர் வாடிக்கையாளராக தெரிவு செய்கிறார். ஒரு சுயமான ஒரு முடிவெடுக்கிற ஒரு இயக்கம் இயக்கமா இருக்கிறார். ஆனா இங்க பாலியல் தொழிலாளியான அப்பெண்ணிக்கும் அவளை தேடி வருகின்ற ஆண்களுக்கும் இடையிலான உடலுறவை வரைக்கு வரை விரசமாக விலகி நிற்கின்றமே சலிப்பை தான் தருகிறது. அவ்வளவு விரசமாக எழுதுவதற்குரிய காரணங்கள் எதுவுமே எனக்கு புலப்படவில்லை. தவிர ஒட்டுமொத்தமாக இக்கதையை வாசித்து முடித்த பின்னர் இக்கதையின் கதைக்களன் என்னவென்று எனக்கு புரிவில்லாத ஒரு புரியவில்லை. ஏன் அந்த வளமையா ஒரு பாலியல் தொழிலாளி தனது தொழிலை நிறைவேற்றுவது, அதுக்கான வாடிக்கையாளர்களை தேடி அலைவதும் என ஒரு அரைத்த மாதிரியே அரைப்பது கொண்டுதான் அந்த கதையினுடைய ஒரு புரிதல் இருக்கிறது. அதுக்கு இடையில ஒரு அந்த பெண்ணுக்கு ஒரு இலக்கிய நண்பர் ரத்னபாலாண்டு ஒருவருக்குள்ள முன்வைகிறாரு. அது கூட ஒரு சியக்கியான கதைக்குள் அவர் அந்த ரத்னபாலா அவருடைய நுழைவு கூட ஒரு சியக்கி வடிவமாக இருக்கின்ற மாதிரி தான் விளங்குது. ஏன் அவர் அங்க வாரன்றதுல எனக்கு ஒரு புரியல. நாளைக்கு வாடிக்கையாளர் ஒருவதாவது கிடைக்க வேண்டும், கலவை உச்சத்திலும் அவளுக்கு அந்த கவலை தொற்றி கொண்டது என்ற கதையின் முடிவில் இருந்து பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண் அத்தொழிலிருந்து கடைசி வரையிலும் வெளியே வரமாட்டாள் என்ற ஒரு பொதுப்புத்தியை அரைந்து சொல்றதுதான் இந்த கதை இருக்கு. இப்ப ஜெயகாந்தனின் இருளை தேடி ஒரு கதையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜெயகாந்தன் பட்டு ரெண்டு பேர் பெண்கள் அதுல வாராங்க. அப்ப அதுல ஒரு பெண் வந்து பட்டு, அவள் தான் அந்த பாலியல் தொழிலாளி. இப்ப அவர் கூட என்ன சொல்லுவார், அந்த கதை வந்து மிகவும் பிரபணியமான கதையா அந்த காலத்துல இருந்திருக்கு. பட்டு ஒருத்தி மாடல் அழகி, ஒருத்தி பாலியல் பெண் பாலியல் தொழிலாளி.
இவங்க ரெண்டு பேரும் அந்த சமூகத்துல எதிர்நோக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சொல்லிட்டே இருப்பார் விவேகானந்தர். ஒரு ஒரு விதம் அந்த பட்டு கதைக்கிறது அந்த ரூப்பு கதைக்கிறது ரெண்டுமான உரையாடல் தெளிவா வந்துட்டு இருக்கும். அப்படியே வந்துட்டு கடைசியில என்ன செய்வாருன்னா, ருக்கு மாடல் அழகி அந்த பட்டு வகுப்புகள் சரி அந்த தொழிலை விட்டுட்டு என்னோட நம்ம மாடல் செய்வோம் இது நல்ல தொழில். அவன் எனக்கு அது இயலாது என்னட்டு அவன் அப்படியே அந்த தொழிலுக்கே போயிடுவாடா என்ற மாதிரி அந்த கதை முடியும். அப்ப ஆகவே அந்த அவங்க அந்த தொழில் செஞ்சாங்கன்னா அது நிதியாக இருப்பாங்க என்ற மாதிரி ஒரு சமூகம் அந்த பொது புத்தியை தான் தேக்கானனும் அது கட்டமைப்பாரு. அவ்வளவு அழகா அந்த கதையை சொல்லிட்டு போறேன். அதே மாதிரி அந்த அதே பொது புத்தி தான் இந்த அனோஜனும் சொல்லியிருக்காரு. பாலியல் தொழிலாளிகளின் உணர்வுகளே அவர்கள் எதிர்நோக்கும் சவால்களை அவர்களுடைய நிதர்சனமான உலகை பிரஜை பூர்வமாக வெளிப்படுத்தியவர் மாண்டோ. மாண்டோவின் பாலியல் தொழிலாளிகள் தொடர்பான கதையை எடுத்து பார்த்தால் அக்கதையின் உள்ளடக்குகளை வாசிப்போரின் மனிதாபிமானத்தை அவிழ்த்து விடுவதிலேயே அவருடைய எழுத்துக்கள் கவனம் கொள்கின்றன. இப்ப உதாரணமாக குஷியான்றோர் கதையில் காந்தா ஏறக்குறைய நிர்வாணமாக நிற்கின்றார். ஆனால் அவளின் நிர்வாணத்தில் உருவாகாத அசூசையை அவள் நிர்வாணத்தை தாங்க ஒண்ணாத குஷியாவின் கோபத்தில் உருவாகிறது. அவமானம் கதையில் சுகந்தியின் கட்டில் நிகழ்வுகளை விவரிப்பதில் காட்டிலும் எனக்கு கதையை படிக்க டைம் இல்லாதல நான் அதை விவரிக்கல. அவள் மீது நிகழ்த்தப்படும் துரோகங்களுக்கும் அவளுக்குள் புதைந்திருக்கும் காதலுமே தாக்கம் செலுத்துகின்றது. ஆனால் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அனோஜனுடைய வெளிதல் கதையில அவ்வாறான ஒரு புரிதலை கொண்டு வரது மிக அவ்வாறான ஒரு புரிதல் எனக்கு எழவே இல்லை. அதாவது இப்ப பாலியல் தொழிலாளிகள் தொடர்புள்ள ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு பொது புத்தியில ஒரு அந்த அதுல ஒரு சலனத்தையாவது ஏற்படுத்துகிற மாதிரி இந்த இந்த கதை இல்லை. இப்ப இந்த தொகுப்பு நான் சிக்க முடிக்கிறேன். இந்த தொகுப்புக்கு நான் நிறைய விமர்சனங்கள் படிச்சிருக்கேன். இந்த அனோஜனுடைய இந்த பச்சை நரம்பு தொகுதிக்கு நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. அது கூட அனோஜனின் எழுத்துக்கு வந்த ஒரு பெரிய வரவேற்பும் பெரிய ஒரு வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அதுல சில விமர்சனங்கள் மிகவும் காத்திரமாயிருந்துச்சு. இன்னொன்னு சில உமையாளுடைய ஒரு விமர்சனம் நினைக்கிறேன். அதுல ஒரு சிலத்துல நான் உடன்பேன். அவர் அதுல சொல்லியிருக்கிறாரு இந்த ஒட்டுமொத்தமா அந்த தொகுப்பை வாசிக்கிற நேரம் சில கதைகள் உண்மைகள் திருப்பி திருப்பி வந்த அந்த நேரத்தோட சொன்னதே திருப்பி திருப்பி வருகிறது என்று சொல்றேன். அது தனித்தனி கதைகளாக நீங்க கொஞ்சம் நாள் விட்டு வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அது விளங்கு. அதோ தொகுப்பா வாசிக்கிற நேரம் இப்ப முதல் கதையில சொன்ன மாதிரி அடுத்த கதை இருக்கும் அப்படி வார மாதிரி இருக்கிறது. அடுத்தது விரசமா எழுதுறது. இங்க விரசமா நேரத்தோடய வாசன் அவரும் கருத்து சொன்னார். அது எனக்கு அது என்ன மாதிரி தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விரசமா எழுதுறதுக்குரிய ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல நீங்க அது அது ஒரு கதையை பொறுத்தது ஒரு வன்முறையை காட்டுறதுக்கு இல்லாட்டி எதுனாலும் ஒரு நிகழ்ச்சியோ எங்களுக்கு ஒரு மனதை பாதிக்கிற வகையில இருந்தா அதை சொல்லலாம். ஆனா ஒரு விரசம் தொடர்ச்சியா வரும் பொழுதும் அது வாசிங்கிறதுக்கு உண்மையா சொன்ன மாதிரி குஜாலா தான் இருந்தாலும் அந்த அசோசியே ஏன்னா பட்டசி கதை என்னாலும் முடியல நான் வச்சுட்டேன் தொடர்ச்சியா வாசி அதையே வாய்ச்சிட்டு இருக்கக்குள்ள அப்படி நான் இது பண்ணி சொல்லல. அது எல்லா விரசங்கள் எட்டாவது அது வேற விஷயம். அதை வாசிக்கிற நேரம் ஏதோ ஒரு விதமான ஒரு விதம் வருகின்றன. ஆகவே அதை கொஞ்சம் அனோஜன் கவனத்தில் எடுத்துக்கலாமோன்னு தோணுது. ஆனா அனோஜனின் கதை கருத்துக்கு கதை கருக்களை பொறுத்தவரை எனக்கு எந்த விதமான மறுதளிப்பும் இல்லை. அவர் இங்க கொண்டு வந்திருக்கிற கதை கருக்கள் வந்து இந்த மனித சமூகத்துக்குள் இருக்கிற கீழ்மையை பாலியல் துஷ்பிரயோகங்களைத்தான் அவர் வெளிப்படையாக அவர் கதைக்கிறார். அதை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான மறுதளிப்பும் எனக்கு இல்லை. கடைசியா ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் மண்டு ஒரு கதையில சொல்லுவார். அவர் மண்டோக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் அவருடைய கதைகளை பொறுத்தவரையில் அவருக்கு இருந்த விமர்சனங்கள் பற்றி தெரியுமா? அவர் அதுக்கு சொன்னது ஒன்றுதான், என் கதைகளை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் நம்முடைய காலத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றே என்றே அர்த்தம். என் கதைகளில் எந்த தவறும் இல்லை. என் கதைகளின் தவறுகள் என்று சொல்லப்படுவன எல்லாம் உண்மையில் அழுகி போன இந்த சமூக அமைப்பை தான் குறிக்கின்றது என்று மண்டோ சொல்லியிருப்பார். ஆகவே நான் அனோஜன்ட நீங்க ஏன் இப்படி எழுதினீங்க ஏன் கதை கருப்பு எடுத்தீங்கன்னு என்னால கேட்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற நிறைய விடயங்கள்
நாங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற சமூகத்தில் ஏற்படுகின்ற விஷயங்கள். ஆகவே என்னுடைய அந்த விஷயங்களை நான் ஒரு சமூகத்தை நோக்கியே எனது பார்வையை நான் திருப்பக்கூடியதாக இருக்கின்றேன். எழுத்து தொடர்ந்து திரும்பி பார்க்க வைக்கிறது. எத்தனை முறை பார்த்தாலும் இவ்வளவா என்ற மலைப்பு ஏற்படுவதில்லை, இவ்வளவுதானா என்றே தோன்றுகிறது. எழுதி அத்தனையும் கடக்க வேண்டியிருக்கின்றது, கடந்து மேலும் போக வேண்டியிருக்கிறது, இலக்குகளை வைத்துக் கொண்டு அவற்றை களைய வேண்டியிருக்கிறது என அம்பை ஒரு உரை அவருடைய நூலின் ஒரு என்னுடையில குறிப்பிடுவார். இவ்வளவுதானா என்று தோன்றும் வரைத்தான் ஒரு படைப்பாளியின் ஊற்று வறண்டு போகாமல் இருக்கும், மேலும் படைப்பூக்கத்துடன் செயல்பட முடியும். எனவே அத்தகைய படைப்பூக்கத்துக்கான பசியின் தாகமும் அனோஜனுக்கு என்றுமே வர வேண்டும் என வாழ்த்துகிறேன்.